வணக்கம். கோவிட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேண்டமிக். பட் கடைசி சில வருஷங்களில் சைலண்ட்டாக ஒரு பேண்டமிக், மொபைல் அடிக்ஷன் அப்படின்றது இங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போது பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில் பாதிக்கு மேலே யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு நாளில் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் வரைக்கும், இல்லை அதுக்கும் மேலேயே வந்து இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாள்லேயே 150 தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப செல்ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஓ, இது எல்லாமே கோவிட்க்கு முன்னாடி. இப்போ இந்த கோவிட்னால் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாமல், இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்தனால நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக இதாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃபோன்றது கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்காக, அதாவது தூரத்தில் இருக்க ஒருத்தவங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் கண்டுபிடிச்சது. அடுத்து அதே கொஞ்சம் இதாக இம்ப்ரூவ் ஆகி அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கற்றுக்கிறது, தேவையான விஷயங்கள் நம்ம அதில் படிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சது. அடுத்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதா இருக்குது. அதில் சாங்ஸ் கேட்குறது, மூவிஸ் பார்க்குறது, இல்லை இந்த சோசியல் மீடியாவில் போய் நிறைய ஆப்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அதை மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இது எல்லாம் அதிகமாகி இப்போது ஆரம்பிக்கிறப்போ மெயினாக கம்யூனிகேஷனுக்குன்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்த செல்ஃபோன் அப்படியே மாறிட்டு வந்து இப்போ அதோடய தேவை அப்படின்ற வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு அதிகமாகிடுச்சு. ஸோ ஆரம்பிக்கிறப்ப நல்ல ஒரு காசுக்குன்னு ஆரம்பித்து அப்படியே நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போது இந்தளவு நம்ம ஏன் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செல்ஃபோனை பார்க்குறோம், இல்லை அதில் இந்த சோசியல் மீடியாவில் போகிறோம், அங்கே நம்ம போஸ்ட்டு போட்டு அதில் யாராவது லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். எப்படி இப்போ நம்ம தண்ணி அடிக்கிறப்போ, தம் அடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் வருதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு அதனால் ஏற்படுறது இருக்குது. அதனால தான் நம்ம மேலும் மேலும் இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது இருக்குது. இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் இந்த செல்ஃபோனே இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்ற அளவு ஒரு நிலைமைக்கு போயிடுது. நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுகிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்குது. அது போக அதை யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல, இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ட்ரைவ் பண்ணுறப்பையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது. அது போக செல்ஃபோன் இப்போ கையில் இல்லை, இல்லை ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதனால் ஒரு பதட்டம் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியானது. இல்லை செல்ஃபோன் காலே வரல, இல்லை மெசேஜே வரலனாலும் திரும்ப திரும்ப அதை எடுத்து நம்ம நோண்டி பார்த்துட்ருக்காது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு செல்ஃபோன்னால் யூஸ் பண்ணுறதுனால வர ஆரம்பிச்சிடுது. சமீபத்தில் கூட ஒரு அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவன் இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுக்காக இந்த ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அவன் கையில் செல்லு கொடுத்துருக்காங்க. அவன் அப்படியே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ அதிக நேரம் செல்ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணுறான்னு அவங்க கையிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கோவப்படுறது, அம்மாவை அடிக்கிறது, வீட்டில் இருக்க பொருளை போட்டு உடைக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட தண்ணி அடித்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுமோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே யூஸ் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தலைவலி வர்றது, இல்லை கண் பார்வைகளில் பிரச்சனை வர்றது, கழுத்து வலி வர்றது, இல்லை முதுகு வலி வர்றது அப்படின்னு ஒன்று மாற்றி ஒன்று உடம்புல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது போக இப்போ பார்த்தா பிறந்த குழந்தை கையில் கூட செல்ஃபோனை கொடுத்துட்றோம். அதனால் குழந்தைக்கெல்லாம் இப்போ பேச்சு வர்றது ரொம்ப லேட்டாகிறது இருக்குது. அது போக இப்போ குழந்தைங்க வெளியாள்கிட்ட பேசாமல் செல்ஃபோனே பார்த்துட்ருக்கனால எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும், சிரிக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணணும், அது எதுவுமே இப்போ குழந்தைகளுக்கு சரியாக தெரியாமல் போயிடுது. அது போக படிப்பில் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுது. பெரிய ஆட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேலையில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல், இல்லை வேலையை தள்ளி போட்டுகிட்டே இருக்குது. இந்த செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு குடும்பத்தோடு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றது, இதை மாதிரி எல்லாமே பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது போக செல்க்கு மனப்பதட்டம் வர்றது, தூக்கம் இல்லாமல் இருக்குது, சில ஆப் இப்போ ப்ளூவேல் அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறனால ஈவன் தற்கொலைக்கு போகிற அளவுக்கு இதனால் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். சில ஆப்லாம் இருக்குது,
ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது டிஜிட்டல் வெல்பீயிங். இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் செல்லு யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த ஆப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதில் தேவையில்லாத ஆப் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம செல்லிலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வர்றதை நம்ம பிளாக் பண்ணிடுறோம். அடுத்து தேவையில்லாத டைமில் எல்லாமே நெட்டை ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது போக இப்போ அப்படி ஏதாவது ஆப்பு அவசியமாக வேணால் நம்ம ப்ரௌஸ் பண்ணி உள்ளே போய் அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கணுமே தவிர அந்த ஆப்பை நம்ம மொபைலில் எடுத்து வச்சுருக்க மாதிரி இல்லாத அளவில் பார்த்துக்கோங்க. இது போக கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது இல்லாமல் செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டு நம்ம பண்ணுற மாதிரியான ஏதாவது பிடிச்ச அவுட்டோர் கேமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இது இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். அப்படி இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பழைய நோக்கியா மொபைல் இருக்குது, இதை தூக்கி போட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவைன்னா இந்த மொபைலும் அது போக வேணுன்றப்ப நம்ம லேப்டாப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்கு வரணும். ஓ, இதை எல்லாம் ட்ரை பண்ணியும் உங்களால் அதிலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா தென் பக்கத்தில் இருக்க சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சில கவுன்சிலிங் அண்ட் மெடிசின் மூலமாக இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி.